கொள்வதில்லை என்று வாக்குரைத்தி கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர் என்மே கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தி கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர் பாவங்களை மன்னித்தீரே அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை பாவங்களை மன்னித்தீரே அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை இயேசு இறக்காய் பலியானதனால் இயேசு இறக்காய் பலியானதனால் சர்வோன்னதுடா நீவே நாக்கு ஆசிரய துர்கமு சர்வோன்னதுடா நீவே நாக்கு ஆசிரய துர்கமு எவருளேரு நாக்கு இலலோ எவருளேரு நாக்கு இலலோ எவரு நீதுட்டா நிலுவாலேரணி யெகோசுவத்தோ நீலமுழன்னிட்டா எவரு நீதுட்டா நிலுவாலேரணி யெகோசுவத்தோ வாக்தானமு சேசினாவு வாக்தான பூவிலோ చేచినావు వదనము చేసినావు వదన భూమిలో చేచినావు வசனங்களுக்கெல்லாம் வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது அதை தியானிக்கும் பொழுது வசனங்களெல்லாம் ஓதுவாக அதனை தியானம் ஆடுவாக கேட்கும் பொழுது கேளுவாக நம்ம ஹிருதயத்தில் ஒரு ஜெபம் இருந்து கொண்டே இருக்கணும் நம்ம ஹிருதயத்தில் வந்து பிரார்த்தனை இருத்தலே இருத்து இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க இந்த வசனங்களுக்கு நான் விதேயராகிறதுக்கே சகாயம் ஆடி சகாயம் ஆடிறேன் ஸோ
எத்தனை பேர் அப்படி நம்ம ஜெபிக்கிறோம்? எஷ்டோ ஜன நான் ஆத்தார பிரார்த்திச்சுத்துவே. நீங்கள் வசனத்தை படிக்கும் போதும் கேட்கும் போதும் தியானிக்கும் போதும் நான் வசனனை ஓதுவாக கேளுவாக மற்ற தியானம் ஆடுவாக ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நான் கீழ்படியணும், இ வசனக்கு நான் விதேயத்தராக பேக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி படிச்சோன்னு சொன்னா இ ரீதி ஓதுவாக நீ நிஜமாக உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் நீ நிஜவாகி நியத்தாகி நான் தேடுவருக்கு யாரு யாவருக்கும் முடிங்க. அதான் இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தை வசனமே. அதே வருஷத ஒன்று வாக்குதான் யோசிக்கிறாங்க இந்த வசனம்னு சொல்லிட்டு யாவ வச்சனா அந்த யோசனை மாத்தேவே. இந்த வசனத்தை சொல்லி 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 ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க சொல்லணும். இ வச்சனவனை ஹேலி 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 நான் பிரார்த்தனை மாடுபேக்கு. நீங்க எங்க அருகில் இருக்கிறீங்கப்பா, நம்ம சமீபத்தில் இருத்தேவப்பா. அவர் நம்ம கூட இருந்தா எவ்வளவு சப்போர்ட். அவர் நம்ம ஒட்டிக்கு எதிரே ஏன் எஷ்டோந்து சகாய சொல்றாரு. அவர் ஹேளுத்தார் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து சாந்த குண உள்ள ஒரு பூமியனு ஆள்விக்கை மாடி மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். அநேக வந்து சந்தோஷத்திருந்தா மன மகிழ்ச்சியா. இதே வசனத்தை இயேசு கிறிஸ்து கோட் பண்ணியிருக்கிறாரு. இதே வச்சனம் ஒன்று இயேசு கிறிஸ்துன்னு எழுத்தானே. என்ன சொல்லியிருக்கிறாரு? ஏன் எழுத்தாரு? பின்னாடி வசனமே வரமாட்டேங்குது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை. அதுக்கு முன்னாடி தாவி சொல்லியிருக்கார் பாருங்க, சாந்த குள்ளம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து. சாந்த குண உள்ளவரும் பூமியை சுவீகரிசி மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். அவர் மனமகி மன சந்தோஷத்திருந்தா இருந்தார். ஆமா, இதுல ஒன்றி நம்ம போக்கஸ் பண்ணுவோம். இதனை மாத்திரம் நான் உன்னோட இல்லாதவர்களை குறித்து, பொல்லாதவர்களை குறித்து, துஷ்டர குறித்து, துன்மார்க்கரை குறித்து, துஷ்டர குறித்து நீங்க அதை குறித்து நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனை குறித்து நான் யோசனையே மாடுபாரு. நம்மை நாமே நாம் சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது, நம்மை நாவே நான் சுத்திகரிக்க, நம்மை நாமே ஆயத்தப்படுத்தும் பொழுது, நம்ம நாவே ஆயத்தப்படுத்துவோம். சுற்றிலும் இருக்கிற சரௌண்டிங் மாற ஆரம்பிக்கும். நம்ம சுத்திருவா வந்து என்வாயன்மெண்ட் மாறுதல் படுதாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஷ்டோ ஜன விசுவாசித்தீரா? நம்ம மாறினா நாவோ மாறுதுரே. சொல்லுங்க, நம்ம மாறினா நாவோ மன மாறுதுரே. எல்லாம் மாறும், எல்லாவும் மாறுத்தது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, அதனே அவர் ஏழ்த்தாரு. துன்மார்க்க சொல்றாரு, துஷ்டனு ஏழ்த்தானே, நீதிமான்கள் விரோதமா எத்தனையோ பிளான் பண்றாங்க. நீதிவந்தருக்கு விரோதமாக எஷ்டோ வந்து பிளான் மாடுத்தாரு. என்ன இவங்களை வீழத்தள்ளணும், இவங்களை வந்து கெடுக்கணும், இவங்க வாழ்க்கை நாசமாக்கணும் சொல்லிட்டு இவரனுக்கு விதத்துல அவங்க முயற்சி செய்யறாங்க. இவரனை கெடுசபேக்கு, இவரனை கிழக்கடைய தள்ளுபேக்கு அந்த எஷ்டோ வந்து யோசனைகளை மாடுத்தாரு. ஆனாலும் ஆதரவு அவைகள் உங்களை மேற்கொள்வதில்லை. அது நம்ம அது நம்ம ஒட்டிக்கே வருவதில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, காரணம் ஏனென்றது நீங்க அதெல்லாம் பாக்குறது இல்லை. நீ அதெல்லாம் நோடுதில்லை. அருகாமையில் இருக்கிற சமீபத்தில் இருக்கிற இயேசுவை முன்னாடி வச்சு நம்ம ஒட்டி இருக்கிறவா இயேசுவன்னு முந்தெடுத்து நீங்க உங்களை சரிப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் பொழுது நம்ம சரிப்படுத்துறதுக்கு பிரயோஜனம் மாடுவாங்க. நம்ம சரிப்படுத்துறதுக்கே இந்த வாழ்நாள் போதாது. நம்ம சரிப்படுத்துவதற்கே வந்து ஜீவனை சாக்காது. அதனால வேற காரியத்தை குறித்து எதையும் யோசிக்க வேண்டாம். அதுல வேற வந்து காரியம் ஒண்ணு இட்டு நான் யோசனை மாடுபாரு. நிச்சயமாகவே நான் பூமியை சுதந்திரிப்போம். நிச்சயமாக நான் பூமியை ஆள்விக்க மாடோனா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் ஏழப்பட்டதே, துன்மார்க்கருக்கு இருக்கிற பெரிய செல்வத்தை பார்க்கிலும் துன்மார்க்கருவா எஷ்டோ வந்து அணக்கிந்தலோ நீதிமான்களுக்குள்ள கொஞ்சமே நல்லது. நீதிவந்தர் இருவது சொல்பதே அத சாகாகித்து. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதனால ஏழை பணக்காரங்க முக்கியம் கிடையாது. ஹனவந்தரோ தன்யரு அந்த நோடுபாரு. உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் நிம்மல்லிரோது சொல்பா வைக்கிறது உண்மையா இருந்து பாருங்க. உண்மையா இருந்து பாருங்க. நிஜவாகிதே நோட்ரி கொஞ்சமா இருந்தாலும் சொல்பவாக்கித்துருனு சின்ன வேலை செஞ்சாலும் சிக்க வந்து தொட்ட வந்து கெலசம் ஃபோக்கஸ் பண்ணி அதுல நோடி நான் நீங்க உண்மையா இருந்து பாருங்க. நீ நிஜவாக இத்திர ஒரு 100 ரூபாய் வருமானம் வந்தா கூட வந்து 100 ரூபாய் ஹண பந்துடணும். அது ஒரு வாரத்துக்கு போதுமானதா இருக்கும். அது வந்து வாரக்கு சமீபமாக இருக்கிறோம். அதுல இல்லாம அது அதனை விட்டு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் 10,000 நான் சம்பாதி காலியாகும். இரண்டே திசா அது காலியாக நமக்கு கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் நல்லதுப்பா.
கொஞ்சமே நல்லது, சொல்பவே அது ஒல்லேது. கர்த்தருக்கு உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தனுக்கு நிஜவாக இருக்க நான் பிரயத்தனம் ஆடணும். நீதிமானாய் நடப்பதற்கு உதவி செய்யுங்க. நீதிவந்தராகி நான் பாலக்கிய பிரயோஜனம் ஆடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தன் நம்ம ஆசீர்வதிசலி. இதை கேட்கும் பொழுது, இதனு கேளுவாக, அப்படியே கீழ்ப்படியும் பொழுது, ஆ ரீதியாக விதுத்திரவாக, தேவன் எந்த நோக்கத்துக்காக இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறாரோ, தேவர் ஏனும் ஒன்று காரணக்கோசர இவ்வாக்கியங்களை பரிதிட்டு தானோ, அந்த நோக்கம் பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். வாக்கிய பூர்ணவாகியில சிக்கி நான் உங்களுக்கு பிரயத்தனப்படணும். ஆமென், ஆமென்.